வாங்க, நான் உங்களை பசுமை ஃபார்ம். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, தூத்துக்குடி மாவட்டம் எட்டயாபுரம் ஆட்டு சந்தை பத்தி பார்க்க போறோம். இந்த ஆட்டு சந்தை வாரம் தோறும் வெள்ளிக்கிழமை மதியம் முதல் சனிக்கிழமை காலை வரை நடைபெறும். இது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மயிலம்பாடி கிடாய். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்ல கலர், நல்ல ஜாதி, நல்ல நீளமான கிடாய் தான். இதுல மொத்தம் ஒரு 40 கிடாய் விற்பனைக்கு வந்துருச்சு. இந்த கிடாய்கள் ஃபுல்லாமே நம்ம திண்டுக்கல் மாவட்டத்துக்கு ஏற்றி விட்டுருந்தோம். ஆல்ரெடி இவங்க வந்து 2 மாதம் மட்டும் எங்களுக்கு அட்வான்ஸாக கொடுத்துட்டாங்க, ஆனால் குடியில் வாங்கி கொடுக்க முடியல. ஏன்னா அந்தளவுக்கு விலைவாசி கூட இருந்துச்சு. வந்த குடியுமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஜோடிக்கு ஒரு 700 ரூபா கூட மாதிரி தான் இருக்குது. ஆனால் வேறு வழி இல்லை. அவங்களும் ஒரு 4-5 வாரமாக எனக்கு டெய்லி ஃபோன் அடிச்சு கேட்குறாங்க, நமக்கு இல்லைன்னு சொல்கிறது கஷ்டமாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக விலையை கூட கொடுத்து எடுத்து கொடுத்தனா கன்ஃபார்மாக அது ப்ராஃபிட் எப்பயும் முடியாது. ஓரளவு இந்த வாரம் சந்தையில் ஓரளவு கொஞ்சம் ரேட்டுகள்லாம் கொஞ்சம் குறையாக தான் இருந்துச்சு. அதை நம்ம கணக்கு பண்ணி இந்த குடியில் ஃபுல்லாமே உடனே டக்குன்னு முடித்து ஏற்றி விட்டுட்டோம். இது எல்லாமே நல்ல ஒரிஜினல் மயிலம்பாடி, வளர்ப்புக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நல்ல சைஸான கடாய், கலர் பார்த்தாலே தெரியும், நல்ல ஜாதிக்குறான கடாய். இது எல்லாமே வளர்ப்புக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இது நமக்கு ரொம்ப வேண்டிய பொம்மா. கோத்தையா மாவட்டம் அந்த கடையில் ஃபுல்லாமே நம்ம வாங்கியிருந்தோம். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு 25 கடாய், லைவ் வீடு பார்த்தீங்கன்னா ஒரு 16 கிலோ 17 கிலோ இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கடையெல்லாம் ஜோடி 13,500 ரூபா அந்த மாதிரி விற்பனை ஆகுது. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எட்டயாபுரம் பொட்டுக்குட்டி ஜோடி வந்து 14,000 ரூபா சொல்கிறாப்புல. இன்னமும் பழைய காலத்துலேயே இருக்காப்புல. இன்னமும் 14,000 சொல்லுவாங்க. பக்ரீதே வந்துருச்சு. இதுக்கப்புறம்லாம் அந்த பொட்டு வீட்டில் அந்தளவுக்கு விலை இருக்காது. பக்ரீத் முடிஞ்ச அப்புறம் தான் விலை இருக்கும். இது ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா மொத்தமாக அந்த கடையில் ஃபுல்லாமே வாங்கிட்டோம். வாங்கி நம்ம பண்ணைக்கு தான் ஏற்றிருந்தோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த வார சந்தையில் மட்டும் ஒரு 200 கடைகள் குறையாமல் வாங்கியிருந்தோம். எல்லாமே நல்ல ஜாதிக்குறான கடைகளை மட்டும் தான் நம்ம வாங்குகிறோம். சுமாரான கலரு, சுமாரான குடிகளை வாங்கவே மாட்டோம். நம்ம சந்தையில் பொறுத்த வரைக்கும் நம்மளை சந்தைக்குள்ளே போகும்போது நிறைய பேர் கூப்பிடுவாங்க, மாமா கடையை பாருங்க, மாமா கடையை பாருங்கன்னு. ஏன்னா சந்தையில் பொறுத்தவரைக்கும் சந்தை ஆபத்தை பார்த்து ரூபா விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும். அப்போ நம்ம மாமா வந்து எப்போவுமே ரூபா விஷயத்தில் கரெக்டாக இருப்பார் நம்பிக்கையில் தான் நம்ம எல்லாருமே கூப்பிட்றாங்க. அதில் யார்கிட்ட நல்ல குட்டியாக இருந்தால் இருக்குதோ அவங்கள்ட்ட மட்டும் தான் குட்டிகள் வாங்குறதே. சுமாரான குட்டி பிரீடு செல்லிட்டு வாங்குறதே கிட்டே போக மாட்டேன். வாரம் சொல்லி கிளம்பி போய்கிட்டே இருப்போம். எல்லாமே இந்த வாரம் வாங்கின குட்டியில் எல்லாமே நல்ல தரமான கடையில் தான் ஃபுல்லாமே நம்ம வாங்கியிருந்தோம். இந்த குட்டியில் ஃபுல்லாமே கறிக்கு தான் விற்பனை இருக்குது. ஃபுல்லாமே புருவை ஜோடி 11 ரூபாயும் நம்ம விற்பனை நினைக்கிறது. இது கறிக்கு தான் அவங்க வளர்ப்புக்கு ஆகாது. இந்த கடையில் ஃபுல்லாமே முடித்து நம்ம வண்டிக்கு ஏற்றிக்கிட்டு இருக்கோம். இதுவுமே நல்ல ஜாதி குறான கடை தான். மொத்தத்தில் ஒரு 50 கடை ஏற்றிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே லைட்டு ஒரு 14 கிலோ குறையாமல் இருக்கும். நல்ல சைஸு, ஒரு 2 தரமாக இருக்குது. நம்ம கொண்டு போனாலுமே 2 சைஸாக தான் வளர்க்க முடியும். ஒரே சைஸில் போட்டு வளர்க்க முடியாது. 2 தரமாக விட்டு வளர்த்தோம்னா ஓரளவு நல்லாயிருக்கும், வளர்ப்பும் நல்லாயிருக்கும், குட்டி நல்ல தெளிவாயிருக்கும். எல்லாமே லைவ் வீட்டு பார்த்தீங்கன்னா 14-15 ரூபா குறையாது. நல்ல ஜாதி குறான குட்டி. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப வேண்டிய மாமா இந்த கடைகளை ஃபுல்லாமே கொண்டு வந்தாப்ப ஜோடி 17 ரூபா வரைக்கும் சொன்னாப்புல. கடைசியில் வந்தவங்க எல்லாருமே 15 ரூபா அந்த கல்லாக்குள்ளேயே தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாமே கறிக்கு ஒரு 10 கிலோ தாராளமாக இருக்கும். எல்லாமே மயிலம்பாடி கடாய் தான். இந்த கடைகள் ஃபுல்லாமே முடிச்சாச்சு. முடிச்சு ஏற்றுறதுக்காக கடைகள் ஃபுல்லாமே பிடிச்சிட்டு இருக்கோம். இதில் இந்த பொட்டுக்குட்டியெல்லாம் கிடையாது, மயிலம்பாடி மட்டும்தான். மயிலம்பாடி எல்லாமே நல்ல ஜாதி குட்டி, நல்ல கலர் குட்டி. அந்த பொட்டுக்குட்டி எதுவுமே நம்ம இதில் கிடையாது. எல்லாமே நல்ல மப்பு. இதோட தாய் தகப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கலராக இருக்கும், நல்ல ஆடாக இருக்கும், நல்ல ஒரிஜினல் ஆடாக இருக்கும். இப்போ குட்டியில் ஃபுல்லாமே ஏற்றிக்கிட்டு இருக்காப்புல. இது நமக்கு ரொம்ப வேண்டிய சாச்சா ஏர்வாடி. ஏர்வாடிலேருந்து நம்ம சேனலை பார்த்துட்டு நமக்காக பார்த்தீங்கன்னா மக்கால் வந்து ஜம் ஜம் தண்ணிலாம் வாங்கி கொடுத்துருந்தப்ப 5 லிட்டர் கேனு அப்படி சந்தைக்கு வந்திருந்தாப்புல அவருக்கு ஒரு 30 குட்டிகள் வாங்கி கொடுத்துருந்தோம். ரொம்ப நல்ல மனுஷன், நமக்காக எல்லா வேலையுமே சந்தையில் சப்போர்ட் பண்ணி எல்லா வேலையுமே செஞ்சு கொடுத்தாப்புல. நாங்கள் ரெண்டு பேரும் அப்போ தான் பழகுறோம். ஒரு வாரம் 2 வாரமாக சந்தைக்கு வராமல் பேசணும் பழகுறோம். அந்தளவுக்கு க்ளோஸ் ஆகிட்டோம். எல்லா கடையிலுமே முடிச்ச கடையிலுமே அந்த சாச்சா தான் அவ்வளோ ஏற்றினாப்புல. அவர் வந்து ஒரு கிறிஸ்டினு, நான் வந்து ஒரு முஸ்லீமு. ரெண்டு பேருக்குள்ள ஒரு பழக வழக்கத்தில் சாச்சா, அவரும் நம்மளை சாச்சாம்பர், நானும் ஒரு சாச்சாம்பேன். எங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு ஒத்துமையாகவும் பிஸ்னஸ் நல்ல அழகாக பண்ணோம். இது ஃபுல்லாமே மயிலம்பாடி தான். அவ்வளோ கடைகளுமே ஃபுல்லாமே ஏற்றிட்டோம். எல்லாமே நல்ல கொம்பு கடைகள் தான். இது எல்லாமே 16 கிலோ 17 கிலோ இந்த மாதிரி தரத்தில் உள்ள கடை தான். இது ஃபுல்லாமே பொட்டுக்குட்டி ஜோடி 9 ரூபா சொல்கிறாங்க. ரொம்ப கார் குட்டி,
கொஞ்சம் குடிகள் வாங்கும்போது உயிரடைக்கு ஒரு 13 கிலோ 12 கிலோவாவது குறையாமல் இருக்கணும். 7 கிலோ 8 கிலோ தரத்துலாம் வாங்கினா கண்டிப்பாக கொஞ்சம் அழகாக சிரமப்படும். இது ஃபுல்லாகவே பொட்டு குட்டி தான், ரொம்ப ஒரிஜினல் குட்டிலாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் கலர்லாம் சுமாரான கலர் தான். இது ஃபுல்லாக மயிலம்பாடி, இது ஃபுல்லாகவே வாடல் வளர்ப்புக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம ஜோடி 12,800 வரைக்கும் கேட்டோம், தரமாட்டேன்டாப்பில். ஆனால் வளர்ப்புக்கு ரொம்ப அருமையாக இருக்கும், நல்ல ஜாதி குரான கடை, நல்ல வாடல். வாடலுக்கும் போது நம்மள்கிட்ட கன்ஃபார்மாக நல்லா இறந்துன்னு உடனே குட்டி ரெடி ஆயிரும். இது ஃபுல்லாக குருவை பெட்டையாடு, ஜோடி 16 ரூபா சொல்கிறாப்ப. எல்லாமே பெட்டையாடு தான், பல் சேர்ந்த பெட்டையாடு. இந்த ஆடுகள் ஃபுல்லாமே வயசு அதிகமாகிடுச்சு, அதனால் விற்பனை கொண்டு வந்துட்டாங்க. எல்லாமே எட்டையாபுரம் ஆடு தான். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மயிலம்பாடி, நல்ல ஜாதிக்குறான கடை தான். இதுவும் மயிலம்பாடி தான், கொஞ்சம் சைஸு கொஞ்சம் மீடியமான சைஸு, ரெண்டு தரத்தில் கடைகள் ஃபுல்லாமே கொண்டு வந்துருந்தாங்க. இது ஒரு வெள்ளாடு, ஒரு எட்டையாபுரம் பொட்டுக்குட்டி. அந்த எட்டையாபுரம் கடையை வந்து 25 ரூபா வேலை சொல்கிறாப்புல. அந்த டாப் கடை ரெண்டுமே வெள்ளாடும் சரி செம்பு, ரெண்டுமே நல்ல தரமான கடை தான். இந்த கடைகள் ஃபுல்லாமே ஜோடி 18 ரூபா மதிப்பில் விலை சொல்கிறாங்க. இது வளர்ப்புக்கு எல்லாமே நல்லாயிருக்கும், வளர்ப்புக்கு நல்லாயிருக்கும், கறிக்குமே நல்லா தான் இருக்கும். எல்லாமே நல்லா ஊரடிக்கு ஒரு 23 கிலோ 22 கிலோ அந்த மாதிரி கடைகள் எல்லாமே. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எட்டே அப்புறம் பொட்டுக்குட்டி கிடக்கு. இது நம்ம மேலப்பாளையம் ஆட்டு சந்தை. இந்த கடைகள் ஃபுல்லாமே விற்பனைக்காக நமக்கு ரொம்ப வேண்டிய பாய்தான் கொண்டு வந்தாப்பில், 1-2 மாதிரி எடைக்கு தான் விற்பனை பண்ணாப்புல. அடுத்து மிச்ச கடைகளை வந்து கொண்டு போயிட்டாப்புல. எல்லாமே லைவ் வெயிட் ஒரு 30 கிலோ 32 28 இந்த மாதிரி இருந்துச்சு கடைகள் ஃபுல்லாமே. எல்லாமே வளர்ப்பு ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. இது நம்ம பரமகுண மாமா, இது ஒரு சந்தைக்கு கடைகள் ஃபுல்லாமே ஒரு 40 கடைகளை கொண்டு வந்தாப்புல. மயிலம்பாடி எல்லாமே லைவ் வெயிட் பார்த்தீங்கன்னா 30 32 இந்த மாதிரி நல்ல சைஸ், நல்ல சைஸு நல்ல எடை. சந்தையிலே பார்த்தீங்கன்னா எடை போட்டு விற்பனை பண்ணுறாங்க. எல்லாமே எடைத்தான் கொடுத்தாப்புல, முன்னாடியில் ஒரு மதிப்பு கொடுப்பாரு, நம்ம எடை கொடுக்க பார்த்து எல்லாருமே எடை கேட்கும். அப்படி இவருமே இப்போ எடைக்கு மாறிக்கிட்டாப்புல. எல்லாமே லைவ் வெயிட் 30 கிலோ 32 இந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு ஃபங்க்ஷனுக்காக ஒரு கடை கடைக்கார தேவைக்கு எடுத்துக்கிட்டு தான் அடிமாரி சொன்னாப்புல. மொத்தம் ஒரு 40 கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 கடையாக 10 கடையாக பிடிச்சாப்புல. ஏன்னா 10 கடையாக பிடிக்கும்போது நம்ம தெளிவான கடையாக பார்த்து பிடிச்சிக்கலாம், எது எது மெயின் தெளிவாக இருக்குது, சுமாரான பீரியடை மட்டும் கழிச்சு விட்டு தெளிவான கடைகளை வாங்கிக்கலாம். இந்த கடைகள் விற்பனை ஆகும்போது இந்த கடையை சுற்றி நல்ல கூட்டம். ஏன்னா நிறைய பேருக்கு எடைக்கு கொடுக்கும்போது 8 ரூபாய் எடை கொடுக்குறாங்கிறது வித்தியாசமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. மலையாளிகளுக்கு தெரியும், புது ஆட்களுக்கு இடங்கிறது என்ன வித்தியாசமாக இருக்கும். இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மயிலம்பாடி தான், கடை வாடல் தான், ஜோடி 15 ரூபா சொல்கிறாப்ப. கறிக்கு 9 கிலோ இருக்கும், இல்லை மயிலம்பாடி தான் விற்பனைக்காக கொண்டு வந்திருக்காங்க. அது ரெண்டுமே மயிலம்பாடி தான், ஆடு கிடக்கு கிடாயும் கிடக்கு. நமக்கு ரொம்ப வேண்டிய மாமா தான் அந்த கடைகளை ஃபுல்லாமே பேசிகிட்டு இருந்தப்பல, ஆடுகளை ஃபுல்லாமே தேனிக்கு. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மயிலம்பாடி காரக்குட்டி தான், கறிக்கு ஒரு 7.5 கிலோ 8 கிலோ இருக்கும். ஜோடி பார்த்தீங்கன்னா 12 ரூபா பட்ஜெட்டில் முடிஞ்சுது. இந்த கடைகள் ஃபுல்லாமே நம்ம காயில் பட்டத்தில் உள்ள பாய் தான் வாங்கியிருந்தப்ப. ஜோடி 15,000 ரூபான்னு, கறிக்கு ஒரு 9 to 10 கிலோ இருக்கும். ஆனால் அந்த மாதிரி கடைகளை வந்து கஸ்டமர் ரொம்ப விரும்புவாங்க. ஆனால் கறி கடைக்காரங்களுக்கு அந்தளவுக்கு இதில் ப்ராஃபிட் இருக்காது, பெரிய குட்டியில் ப்ராஃபிட் இந்த சின்ன வீட்டில் இருக்காது. இது ஃபுல்லாமே நம்ம கேரளாவில் வந்து கடைகளை ஃபுல்லாமே வாங்கிட்டு சந்தையில் விற்பனை பண்ணுவாங்க, மேலப்பிள்ளை ஆண்டு சந்தையில். அந்த மாதிரி கடைகள் தான் இந்த கடைகள் தான் எங்கள் ஊர் மாவட்டத்தில் ஃபுல்லாமே வெள்ளாடு அந்த மாதிரி சந்தையாக இருக்குது. இது ஃபுல்லாக எட்டையாபுரம் பொட்டுக்குட்டி, ஒரு கடாய் ஒன்று 28 ரூபா மதிப்பில் விலை சொல்கிறாங்க. எல்லாமே மூணுமே நல்ல கலரு, ரெண்டு புள்ளியில் பல் போட்டிருக்காது. ஒரு கடாய் ஒன்று 28 ரூபா மதிப்பில் விலை சொல்கிறாங்க. இந்த கடாய் 4 புள்ளு 6 புள்ளு தெரில, இது 40 ரூபா மதிப்பில், அந்த கருப்பில் 40,000 ரூபா சொல்கிறாங்க. இந்த கடாய்னா 28,000 ரூபா ஒரு கடாய் சொல்கிறாங்க. இது பக்ரீத் பண்டிகைக்காக நமக்கு ரொம்ப வேண்டிய பாய் தான் இந்த கடையை பார்த்துட்டு வந்தாப்புல. நல்ல கடை தான், ஏன்னா சந்தையில் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் பக்ரீத் கடை கொஞ்சம் நிலவரம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இன்னும் இந்த மழை வெள்ளம் வந்த காரணத்தினால தென் மாவட்டத்தெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ஆடுகள் சேதாரம், அதனால் வாங்கும்போதே வளரக்கூடியலாம் ரேட் கூட கூட தான் வாங்கியிருக்காங்க எல்லாருமே. அதனால் கன்ஃபார்மாக இந்த வருஷம் கொஞ்சம் ரேட்டு கூட தான் இருக்கும், வேறு வழியே கிடையாது. 100 ரூபா இது புருவை, இந்த புருவை வந்து பெட்டையாடு 12,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கா அப்போ வளர்ப்புக்காக.
இதுவுமே ஃபுல்லாமே பல் சேர்ந்த புருவ தான். நமக்கு ரொம்ப வேண்டிய அம்மா சேரன் மகாதேவியில் கறிக்கடை வச்சுருக்காப்புல. அது எல்லாருக்குமே தெரியும் அந்த கறிக்கடை. அவர் தான் ஃபுல்லாமே வாங்கியிருக்காங்க. ஜோடி பார்த்தீங்கன்னா 20 சில்லற அந்த மாதிரி வாங்கினாங்க ஜோடி. கறிக்கு எல்லாமே ஒரு 16 கிலோ அந்த மாதிரி இருக்கும். நல்ல தரமான ஆடு வாங்கியிருக்காப்புல. இதுவுமே பல் சேர்ந்த ஆடுகள் தான், எல்லாமே பெட்டையாடு புருவ, எல்லாமே பல் சேர்ந்த ஆடுகள் தான். இந்த கடாய்களை வந்து 20 வரைக்கும் கேட்டாங்க, கடைசி என்ன வழி கொடுத்தாங்கிறது தெரியல. இந்த சேரன் மாதேவியில் கறிக்கடை வச்சிருக்காப்புல, அந்த துண்டு கட்டியிருக்காப்புல, அவர் தான் அந்த கறிக்கடை வச்சிருக்காப்புல. மாமா தரமான கறிகள் எல்லாமே கொடுப்பாப்புல. நல்ல ஒரிஜினல் நல்ல ஆட்கள் தான் வாங்கியிருப்பாப்புல. கறி தேவைப்படுறவங்க அவங்க கடையில் போய் நம்ம டைரெக்டாக பார்த்து வாங்கிக்கலாம்.